திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். மேற்கு வங்கத்துல நடந்த வன்முறை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு பகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மேற்கு வங்கத்துல அமைதியான போராட்டங்கள் கூட தவறா அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் ட்விட்டர் பக்கத்துல ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காங்க. சேர்த்து போனோம். போராட்டத்துல ஈடுபட்ட பாஜக எம்பி ரூபா கங்குலி, மேற்கு வங்க மாநில பாஜக மகளிர் அணி தலைவர் அக்னி மித்ரா பால் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன பாக்குற துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். போராட்டத்துல ஈடுபட்ட பாஜக எம்பி ரூபா கங்குலி, மேற்கு வங்க மாநில பாஜக மகளிர் அணி தலைவர் அக்னி மித்ரா பால் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாயண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. பாமா மின்னு அதிர்ச்சி அடைந்த திரிணாமுல் தொண்டர்கள் வன்முறையில ஈடுபட்டதா கூறப்படுது. பாஜக தொண்டர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கியதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எதிர்ப்பு தெரிவிச்சு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரச கண்டிச்சு மேற்கு வங்க தலைவர் கொல்கத்தாவில நேத்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்தினாங்க. இந்த நிலையில போராட்டத்துல ஈடுபட்ட வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட அனைவரையுமே போலீசார் கைது செஞ்சாங்க. இந்த நிலையில போராட்டத்துல ஈடுபட்ட வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட அனைவரையுமே போலீசார் கைது செஞ்சாங்க. பால் இருக்குது, பழம் இருக்குது, எங்க நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுமா இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அரவக்குறிச்சியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை திமுக வேட்பாளர் இளங்கோவிடம் தோல்வியடைந்தார். ஒன்னே ஒன்று சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும். விளக்கு தொகுதியில் பாஜக சார்பில் களம் கண்ட குஷ்பு திமுக வேட்பாளர் எழிலனிடம் தோல்வியடைந்தார். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே, நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? துள்ளி வரும் வேல், துள்ளி வரும் வேல். புரம் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் திமுகவின் கயல் விழியிடம் தோல்வியடைந்தார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி, வேல் யாத்திரை மூலம் மக்களின் மனங்களை வெல்ல முயற்சித்தோம் என்றும் ஆனால் அது நடக்கவில்லை என்றும் சி டி ரவி தெரிவித்துள்ளார்.
தோல்விக்கு பிறகு கமல்ஹாசன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற கல்லூரியை விட்டு கனத்த இதயத்துடன் வெளியேறினார். தென்பாண்டிச்சி மயில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ. கடந்த 2006 விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு விஜயகாந்த் வெற்றி பெற்றிருந்தார். சென்டிமெண்டாக கணவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே பிரேமலதாவும் களம் இறங்கினார். தனது வெற்றி நிச்சயம் என்றும் மார் தட்டினார். ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு டெபாசிட் போனதுதான் மிச்சமாகி போனது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அவருக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வாட்டியாச்சும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம் பார்த்தா இப்படி ஊழல் பண்ணுவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். செவர காத்து நிக்கிறது யாருன்னு தெரியும்ல? திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.